காபீர் என்று யாரையும் எந்த முஸ்லீமையும் அவர் சிறுக்கில் இருந்தாலும் கூறக்கூடாது என்பது தங்கள் நிலைப்பாடு என்பதை பல இடங்களில் நீங்கள் கூறியுள்ளீர்கள் ஆனால் அல்லாஹ் குரானில் காஃபிர்கள் என்று மக்காவாசிகளை குறிப்பிடுகிறான் குலியா ஐய்கள் காஃபிரூன் என்று கூறுகிறானே மக்காவாசிகள் அல்லாவோடு பல இணை தெய்வங்களை வணங்கினார்கள் இவர்களைத்தான் அல்லாஹ் காபீர் கூறுகிறான் அப்படி இருக்கும்போது தங்கள் நிலைப்பாடு குரானுக்கு முரணாகிறதே ஒரே முரண் முரண் தான் என்னுடைய நிலைப்பாடை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காபீர் சிறுக்கில் இருந்தாலும் அவனை காபீர்னு சொல்லக்கூடாது நான் சொல்லவே இல்லை அல்லாஹ் பாதுகாக்கணும் நான் தெளிவா தான் சொல்றேன் என்ன தெரியுமா சிறுக்கு குஃபூர் என்பதை நம்ம தீர்மானிக்க கூட அதை யார் தீர்மானிக்கணும் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்கார யாருங்க அல்லார்புள்ளால ஒரு விஷயத்தை நீங்க சிர்கு சொல்லுங்க ஒரு ஆளை காஃபீர் முசரிக்கு சொல்றீங்களா நீங்க சொல்லக்கூடாது அதை அதுக்கு என்ன இருக்கணும் ஆதாரம் இருக்கணும் அல்லாஹ் சொல்லி இருக்கணும் காஃபீர்கள் இந்த மாதிரி அல்லாவை மறுத்தா காஃபீரு அல்லாவுடைய வசனங்களை பொய்யாக்குனா காஃபீரு அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்தால் முஷிரிக்குன்னு அல்லா சொல்லியிருக்கிறான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் யாரை முஷிரிக் என்று காஃபீர் என்று சொன்னார்களோ அவர்களை நம்ம காஃபிர் என்று தான் சொல்லணும் முஷிரிக் என்று தான் சொல்லணும் இங்கே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும் நம்ம ஹக்கில் இல்லைன்னு அர்த்தம் இதில் நம்ம தெளிவாக தான் இருக்குது இதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா இப்போ உள்ள பிரச்சனை அல்லாவோ அல்லாவுடைய ரசூலும் எதை ஈமான்னு சொன்னாங்களோ அதை சிறுக்குன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு அல்லாவோ அல்லாவுடைய தூதரும் எதை நம்பணும்னு சொன்னாங்களோ எதை ஈமான்னு சொன்னாங்களோ அதை மறுத்து அதை நம்பினால் முசிரிக்கு என்று ஒரு கூட்டம் சொல்லுது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு ஆளை முசரிக்குன்னு சொல்லல அங்கீகரிச்சிருக்கிறாங்க அப்ப அவனை மூமியில் போய் நம்ம முசரிக்கும் சொல்லலாமா அதை நீங்க சொல்லுங்க நான் அதைத்தான் சொல்றேன் முசுரிக்கு முசுரிக்கும் சொல்லுங்க மூமின முசுரிக்கும் சொல்லாதீங்கிறீங்க நீங்க யாரும் முசுரிக்குங்கிறீங்க உங்களை தவிர யாரை தவிர சகோதரர் பி ஜேவையும் அவருடைய கருத்தையும் அங்கீகரிக்கக்கூடிய அந்த மக்களை தவிர உலகத்தில் உள்ள அவ்வளோ பேர் முசிரிக்கு அப்படிங்கிறீங்க இமாம் புகாரிய முசிரிக்குங்கிறீங்க ஆமாம் என்கிட்ட இருக்கு வீடியோ என்ன வீடியோ தெரியுமா இம்மா புகாரிக்கெலாம் எங்க விளக்கம் போகலை மண்ணாங்கட்டி விளக்கம் புகாரிக்கெலாம் எங்க விளக்கம் போகலை எங்க விளக்கம் போய் புகாரி மறுத்தாலும் அவரும் முசரிக்கு தான் நீ அதீச மறுப்ப புகாரில் உள்ள அதீச மறுப்ப குரான் வசனங்களை வெட்டி வெட்டி துண்டாடுவ அதெல்லாம் ஏற்றுக்கிறாத ஒரு முஸ்லீம் நான் குரானை வெளிப்படையாக வழங்குவேன் சரியான அதீசை நம்புவேன்னு சொன்னா ஓ விளக்கம் போகாம மறுக்கத்தான் செய்வா ஆனால் முசிறிக்குன்னு இப்போ எங்கே பிரச்சனை இது இதுதான் பிரச்சனை சோறுகளே ரசுல்லா சொன்னாங்க இல்லை தரவு குஃப்ரன் பவாஹன் இந்தக்கும் மினல்லாஹி ஃபீஹி புருஹானுன் தெளிவான குஃபுரை நீங்கள் பார்த்தால்தான் ஒரு ஆளை நீங்கள் காஃபின்னு சொல்லணும் பவாஹன் தெளிவான குஃபுர் இருக்கணும் இந்த லாஜிக்கு ஈஜிக்கெலாம் அங்கே வரக்கூட மினல்லாஹி ஃபீஹி புருஹானுன் அல்லாஹவிடமிருந்து அதற்கு சான்று இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீமை பார்த்து நீங்கள் காஃபிர் முஷ்ரிக் என்று சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இன்றைக்கி யாரை பார்த்து சொல்கிறீங்க சூனியத்தினால் அல்லா நானா பாதிப்பு ஏற்படும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லியிருக்கிறாங்க அவங்கள பார்த்து முஷரிக்குங்கிறீங்க நான் அவங்ககிட்ட கேட்குறேன் எங்கேயாவது சிகிர்னால் பாதிப்பு ஏற்படும் என்று நம்பினால் அவன் முசிரிக் ஒரு வசனத்தை காட்டுங்க ஒரு அதிச காட்டுங்க நான் காட்டுவேன் வசனத்தை அல்லா நானா பாதிப்பு ஏற்படும் சொல்லி நான் காட்டுவேன் அதிச ரசூல்லாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அல்லாஹ் சிஃபாவை கொடுத்தான்னு சொல்லி உங்களால் காட்ட முடியுமா சிகுறனால பாதிப்பு ஏற்படும் என்று நம்பினால் அவன் முஷ்ரிக் என்று அல்லாஹ் சொன்னதா காட்டுங்க தூதர் சொன்னதா காட்டுங்க இல்லையேங்க பாதிப்பு ஏற்படுவ நம்பிக்கை ஆரம்ப காலத்தில இருந்து இருக்குதா இல்லையா அதை ஒத்துக்கிட்டாங்க எங்கேயாவது ஒரு நபி எனக்கு சூனியம் செஞ்சு காட்டு சூனியத்தால் எந்த பாதிப்பும் இல்லை சிலைக்கு எதிராக சவால் விட்டுருக்குறாங்க பல சிறுக்கு எதிராக சவால் விட்டுருக்குறாங்க இதுக்கு எதிராக சவால் விடலையே இதை நம்புறது சிறுக்குன்னு அல்லாவும் சொல்ல அல்லாவுடைய தூதர்னு சொல்லலையே யார் சொல்கிறா ஒரு மனிதர் அவருடைய லாஜிக்கை சொல்கிறார் நபி சொன்னாங்க ஒரு ஆளை முசிரிக்குன்னு சொல்கிறதா இருந்தா காஃபிர்னு சொல்கிறதா இருந்தா கூஃப்ரன் பவாகன் மினல் ஆகி ஃபீஹி புருஹான் அல்லாவோட முடிந்து புருஹான் இருக்கணும் சான்று இருக்கணும்னு சொன்னாங்க நீங்கள் என்ன புருஹானை காட்ட போறீங்க என்ன புருஹான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருந்தால் கத்தி கம்பு கடப்பாறை வேண்டும் இதுதான் புருஹான் இது புருஹானா ஆ இது நாத்திகம்ல இது ஆதாரமா சிறுக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இதுதான் ஆதாரம் ஒரு மனுதன் இன்னொரு மனுக்கு பாதிப்படை கம்பு கத்தி கடப்பார் வேணும் இதெல்லாம் இல்லாமல் மறைமுகமாக பாதிப்பு ஏற்படுத்துறது எல்லா உடையது யாரோ சிறுக்கு இந்த லாட்ஜிக்கு தான் உங்களுக்கு ஆதாரம் இதை நம்பி மூமினு ஈமானில் கை வச்சு அடுத்தவனெல்லாம் காஃபின்னு சொன்னீங்கன்னால் அவனை கொலை செஞ்ச பாவம் உங்களுக்கு வரும் வசூலாக எச்சரிச்சிருக்கிறாங்க சிறுக்கு இல்லை சவுருகளை இதெல்லாம் நாத்திய நம்புவானே கத்தி கம்பு அல்லாஹ் அல்லாவுடைய தூரம் சொல்றாங்க இதை தாண்டி ஒரு பாதிப்பு இருக்கு ஆனா அதிகாரம் அல்லாவுடைய கையில இருக்கு அல்லாஹ் நாடும் தான் அந்த பாதிப்பு ஏற்படும் பிடி அவன் கையில இருக்குது ஆனா ஒரு பாதிப்பு மறைமுகமான பாதிப்பு இருக்கு சரி தீமையில இப்படி யோசிக்கிறீங்கள நன்மையில சொல்றேன் இந்த மாதிரி யோசிப்போம் இந்த நாத்திய சிந்தனையோட நன்மையில யோசிப்போம் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு நோயை குணமாக்க வேண்டும் என்றால் மாத்திரையை வாயிலே போட வேண்டும் தானிக்கை வாயிலே ஊத்த வேண்டும் அல்லது ஊசியை போட வேண்டும் அப்பத்தான நோயை குணமாக்க முடியும் இதெல்லாம் செய்யாம அண்ணா சூறா பழகு சூறா அலும் சூறா ஓதி இப்படின்னு ஊதுனா நோய் குணமாகுமா இது யாருடைய அதிகாரம் மருந்து மாத்திரை இல்லாமல் நோயை குணமாக்குறது யாருடைய அதிகாரங்க அல்லாவுடைய அதிகாரம் இது ஒரு மனுஷன் ஓதி குணமாக்குவோம் சொன்னா இது சிறுக்குல குழப்பனா சிறுக்கு இங்க இல்லப்பா ஓ மண்டையில தான் இருக்கு சிறுக்கு இது மறைமுகமான நன்மை இந்த சிஃபாவை கொடுக்கறவன் அல்ல நம்ம ஓதி ஊதுறது தான் நம்ம வேலை அதனால சிஃபாவை ஏற்படணுமா ஏற்படக்கூடாதான் டிசைட் பண்றவை யாரு பி இதுனி ரப்பினா நபி சொல்லியிருக்கிறாங்க பிஸ்மில்லாஹி துருபத் வரலினா பிரியக்கத்தி பாலினா எ சில பேருடைய எச்சிலின் பொருட்டால் இஸ்ஃபா சகிமுனா எங்களுடைய நோயாளி குணமாகுவார் யாருடைய அனுமதியோடு அல்லாவுடைய அனுமதி இதுன்னு வந்துருச்சுன்னா டாபிக் க்ளோஸ் ஆயிருச்சு இதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய வருது அனுமதி இதுன்னு இல்லாமல் அதனால் எந்த தீங்கும் அவர்களால் செய்ய முடியாது அவர்களால் செய்ய தான் பொது விதி அந்த தீங்கை டிசைட் பண்றவ யாரு இல்லா அல்ல அப்படியே அனுமதியோடு இத்தனங்க ஈம் இது விரிவாக பேச வேண்டிய டாபிக் அப்ப நன்மையில் கத்த மாத்திர மருந்தை தாண்டி ஒரு மறைமுகமான ஒரு நன்மை இருக்குதுன்னு நம்ம நம்பும்போது போது அப்பிடி அல்லாவுடைய கையில் இருக்குதுன்னு சேர்த்து நம்பும்போது அது தவிரா போகுது அதே மாதிரி தான் தீமையிலேயும் மறைமுகமான தீமை இருக்குது ஆனால் பிடி அல்லாவுடைய கையில் இருக்குது அதுக்கு ஷிஃபா தரக்கூடிய அதிகாரமும் அல்லாவுடைய கையில் இருக்குன்னு நம்பும்போது இது ஈமான்ல உள்ள விஷயம் இவங்க இந்த மாதிரி மக்களை போய்கிட்டு முசரிக்குன்னு சொன்னால் அதைத்தான் நான் சொல்ல வேண்டாங்கிறேன் எல்லாரும் சொல்லலை ஒரு லாஜிக்கை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு லாஜிக்கை நம்பி அடுத்தவோடைய ஈமாலில் கை வைக்காதீங்க அழிஞ்சு நாசமா போயிடுவோம் எனவே எச்சரிக்கையாக இருங்கிற சகோதரர்கள் இந்த விஷயத்துல அலக்துல்லா நம்ம பேசின நேரம் நம்ம உத்தரவு வந்துருச்சு போதும்னு சொல்லி அதனால் இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கிறோம் ரபில் ரபிமீன் அஸ்லாம் வலைம் வரமத்தி வர